உலகம் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். டிரம்ப் அனுப்பிய கடிதத்தை குப்பை தொட்டியில் வீசிய துருக்கி அதிபர். சிரியா விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அனுப்பிய கடிதத்தை துருக்கி அதிபர் குப்பை தொட்டியில் எரிந்ததாக துருக்கி அதிபர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரிட்டனுக்கும் இடையே புதிய பிரெக்ஸிட் உடன்பாடு. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் புதிய பிரெக்ஸிட் உடன்பாடு ஏற்பட்டது என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். துருக்கி நடத்திய தாக்குதலில் 637 குர்திஷ் போராளிகள் பலி. சிரியாவில் உள்ள குர்திஷ் போராளிகள் மீது துருக்கி ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 637 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தலைவர்களின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு. கேட்டலோனியா போராட்டத்தில் பெரும் வன்முறை. தலைவர்களின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேட்டலோனியாவின் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்தது. சிரியாவில் குர்துக்கள் மீது தாக்குதல். துருக்கி அதிபரை கடுமையாக விமர்சித்த டிரம்ப். சிரியாவில் குர்துக்கள் மீது தாக்குதல் நடத்தும் விவகாரத்தில் முட்டாளாக இருக்காதீர்கள் என துருக்கி அதிபர் தயிப் எர்டோகனை டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவுக்கு இந்தியாவின் உதவியை கேட்போம் இலங்கை தேர்தல் கமிஷன் தலைவர். அடுத்து நடைபெறும் மாகாண தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை மாற்றி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசார்த்த முறையில் பயன்படுத்த இந்தியாவின் உதவியை கேட்போம் என்று இலங்கை தேர்தல் கமிஷன் தலைவர் மஹிந்தா தேசப்பிரியா கூறியுள்ளார். புதிய பிரெக்ஸிட் ஒப்பந்தம் நிறைவேறுமா? பிரிட்டன் பாராளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு. புதிய பிரெக்ஸிட் ஒப்பந்தம் தொடர்பாக பிரிட்டன் எதிர்க்கட்சிகள் ஆட்சேபனை தெரிவித்துள்ள நிலையில் பாராளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. சிரியாவில் போர் நிறுத்தம், துருக்கி ஒப்புதல். சிரியாவில் குர்து போராளிகளுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை 5 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு துருக்கி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நீரவ் மோடியின் நீதிமன்ற காவலை நவம்பர் 11 வரை நீடித்தது லண்டன் கோர்ட். லண்டனில் சிறையில் உள்ள பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடியின் நீதிமன்ற காவலை நவம்பர் 11 வரை நீட்டித்தது லண்டன் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பஸ் விபத்து, வெளிநாட்டினர் 35 பேர் பலி. பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் நடந்த பஸ் விபத்தில் வெளிநாட்டினர் 35 பேர் பலியானார்கள். இதற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் 95% நச்சு, அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் பல்வேறு கடைகளில் உள்ள குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களை பகுப்பாய்வு செய்ததில் அவற்றில் 95% நச்சுப் பொருட்கள் கலந்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். வாஷிங்டனில் சர்வதேச நிதியத்தின் தலைமையகத்தில் நடந்த கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் இன்றைக்கும் வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் மிகச்சிறப்பான திறமையான மனித வளமும் சீர்திருத்தங்களும் என்ற பெயரில் என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அரசாங்கமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகமும் சட்டத்தின் ஆட்சியும் இருக்கிறது என்று கூறினார். INX மீடியா வழக்கில் ப. சிதம்பரத்தை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவை மத்தியில் உள்ள பாஜக அரசு நீக்கிய விதம்தான் தவறானது என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். நுழைவு கட்டணம் தொடர்பான பிரச்சினையால் கர்தார்பூர் பாதை விவகாரம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. கர்தார்பூருக்கு செல்லும் பக்தர்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிப்போம் என பாகிஸ்தான் தெரிவித்து வருவதால் ஒப்பந்தம் இன்னும் முழுமையடையவில்லை என இந்தியா தெரிவித்துள்ளது. சுங்க இலாக்கா சோதனையில் கேரளாவில் 123 கிலோ தங்கம் சிக்கியது. கேரளாவில் சுங்க இலாக்கா சோதனையில் 123 கிலோ தங்கம், ₹2 கோடி பணம் மற்றும் 90,000 அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இது தொடர்பாக 17 பேர் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் பலவீனம் அடையவில்லை, பாஜகவுக்கு சரத்பவார் பதிலடி. காங்கிரஸ் பலவீனம் அடையவில்லை, ஆக்ரோஷமாக செயல்படுகிறது என பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டுக்கு சரத்பவார் பதிலடி கொடுத்தார். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஐப்பசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. மேல்சாந்தி வாசுதேவன் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தீபாராதனை நடத்தினார். சோனியா காந்தி பிரச்சாரம் ரத்து, ஹரியானா காங்கிரசார் ஏமாற்றம். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரது ஹரியானா தேர்தல் பிரச்சார பயணம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் இன்று பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி போட்டி பிரச்சாரம். ஹரியானா மாநிலத்தில் பிரதமர் மோடி ராகுல் காந்தி இன்று போட்டி பிரச்சாரம் செய்கின்றனர். மோடியும் ராகுலும் ஒரே நாளில் ஹரியானாவில் இருப்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜெயலலிதா மரணத்துக்கு கருணாநிதி முக ஸ்டாலின் தான் முழு காரணம். ஆனால் முக ஸ்டாலின் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக பொய்த் தகவலை பரப்பி வருகிறார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று ஓ பன்னீர்செல்வம் முக ஸ்டாலின் பிரச்சாரம்.
விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் இன்று போட்டி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவிக்கு சரிபட்டு வரமாட்டார் என்று நாங்குநேரி தேர்தல் பிரச்சாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். தமிழக முதல்வர் துணை முதல்வர் உத்தரவிட்டால் தேர்தலில் ஸ்டாலினை எதிர்த்து நின்று நான் வெற்றி பெறுவேன் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இன்று சென்னை திரும்புகிறார் ரஜினி. 5 நாள் இமயமலை பயணத்தை முடித்துக் கொண்டு நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பவுள்ளார். பொன்னியின் செல்வனில் பிரபு டிசம்பரில் படப்பிடிப்பு தொடக்கம். பொன்னியின் செல்வன் படத்தில் நடிகர் பிரபு இணைந்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு டிசம்பரில் தொடங்கவுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.